ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் டாப்பிக்கில் ஃபர் ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ரீஇஷ்யூக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஓகே, என்ன ஜேர்னல் என்ட்ரி? சரி, இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி ஃபர் ஃபியூச்சர்னா என்ன? முதல்ல ஃபர் ஃபியூச்சர் அதாவது நீங்கள் ஒரு அமௌண்ட் தரேன்னு கமிட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ இதுதான் கம்பெனி. ஓகே, அஸ் யூஷுவல் பிஸ்னஸ். ஓகே, இது இண்டிவிஜுவல். ஓகே, இதுதான் அது அப்ளிகண்ட்டும்பாங்க, ஷேர் ஹோல்டரும்பாங்க. இவர் 10 ருபீஸ் சரியான கமிட் பண்ணியிருக்கார். ஓகேயா, சப்போஸ் 6 தான் பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீ ஃபைன்ஸ் அஸ் எதர் நோ மணி, அப்படி இல்லைன்னா ஹீ ஃபைன்ஸ் இந்த கம்பெனி வந்து நாட் ப்ராஃபிட்டபுள், அதனால் நம்ம 6 வரைக்கும் போகிறோம், ஃபர்தராக பேமெண்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டார். அப்படி டிசைட் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ரிமைண்டர் அனுப்புவாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் டெலிஃபோன் பில் பே பண்ணல, இல்லாட்டி பைக்கு இஎம்ஐ கட்டலைன்னா ரிமைண்டர் வரும், கரெக்டாக எஸ்எம்எஸ் வரும். அதேமாதிரி ரிமைண்டர் வந்தது. ஓகே, அதுக்கப்புறமும் அந்த டைம் கொடுத்தாங்க, பண்ணலன்னா தென் இவங்க ஃபைனலாக ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, இட்ஸ் கால் ஃபர் ஃபியூச்சர். ஓகே, ஓகே, இதுதான் ப்ராசஸ். சரி, இப்போ இந்த ஃபர் ஃபியூச்சரில் என்ன ஆகும்னா, ஒரே ஒரு ரூல் தாங்க, வாட் எவர் பெய்டு அப்படின்னு நம்பிச்சுக்கோங்க. ஃபர் ஃபியூச்சர் வந்து வாட் எவர் பெய்ட் பிலாங்ஸ் டு த கம்பெனி, அவ்வளோதான். பிலாங்ஸ் டு த கம்பெனி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சப்போஸ் 100 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது பிடிச்சிக்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, ஃபேஸ் வேல்யூ அதாவது எவ்வளோ பே பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து ஈக்குவல் டு 10 வச்சுக்கோங்க. ஆனால் பெய்டு ஈக்குவல் டு 6, சப்போஸ் இஃப் ஃபர்ஃபிட்டட் தென் வாட் எவர் பெய்டு, ஸோ வாட் வில் கோ டு ஃபர் ஃபியூச்சர் ஈக்குவல் டு வாட் எவர் பெய்டு. ஓகேயா, விச் இஸ் ஈக்குவல் டு 100 × 6. நான் 6 தான் போயிடு, 4 வந்து டியூ, இந்த டியூ வந்து கணக்கில் வராது, ஏன்னா பேமெண்ட் பண்ணாது நம்ம எதுவும் கணக்கில் கொண்டு வர முடியாது. ஸோ 600 ருபீஸ் போகும் ஃபர் ஃபியூச்சர். இதுதான் கான்செப்ட். ஓகேயா, திரும்ப குயிக்காக சொல்லிடுறேன். ஒரு இண்டிவிஜுவல் 10 ருபீஸ் சரியான கமிட் பண்ணியிருக்காரு இந்த கம்பெனிக்கு, எல்எஃப்சி ஏபிசி கம்பெனிக்கு. ஆனால் 6 ருபீஸ்க்கு அப்புறம் அவரை கண்டினியூ பண்ணல, எதர் பணம் இல்லை, நாட் ப்ராஃபிட்டபிள், சம் அதர் ரீசன், இல்லாட்டி இது மறந்தும் போயிருக்கலாம். பட் நெட்டாக வந்து ஒரு 2 டேஸ் ரிமைண்டர் கொடுப்பாங்க, 2 டைம்ஸ் ரிமைண்டர் கொடுத்தும் பேமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஃபர் ஃபியூச்சர் பண்ணுவாங்க. ஓகேயா, ஃபர்ஃபிட் பண்ணுவாங்க. அப்படி ஃபர்ஃபிட் பண்ணால் தட் இஸ் கால் ஃபர் ஃபியூச்சர். சரி, அது என்ன ரூல் அது? வாட் எவர் பெய்டு இருக்குல்ல, தட் பிலாங்ஸ் டு த கம்பெனி, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 100, ஃபேஸ் வேல்யூ 10, பெய்டு 6 இருந்ததுன்னா ஓகே, ஃபர்ஃபிட் பண்ணால் இப்போ இந்த 6 வில் கோ டு ஃபர் ஃபியூச்சர் அக்கௌண்ட், இதுதான் பெய்டு. ஸோ 6 × 100 × 6 = 600. ஓகேயா, இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாம். நதியா டெக்ஸ்டைல்ஸ் ஃபர்ஃபிட்டட் 100 ஷேர்ஸ் ஆஃப் 10 each. ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. 8 called up ஆன் விச் மயூரி ஹேட் பெய்டு அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணி 6. சரி, நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட் என்ன? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 100. ஓகே, ஃபேஸ் வேல்யூ ஈக்குவல் டு 10. ஓகே, பெய்டு ஈக்குவல் டு 6, அது அப்ளிகேஷன் ப்ளஸ் அலாட்மெண்ட், 6 பே பண்ணாங்க. இப்போ கால்ட் அப் ஈக்குவல் டு 8. ஆனால் இந்த இடத்துல கால்ட் அப்புக்கு ஒன்றும் பெரிய மீனிங் கிடையாது. நம்ம மெயினாக என்ன பார்க்கணும்னா ஃபேஸ் வேல்யூ என்ன, அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணாங்க, அதுதான் முக்கியம். ஸோ இந்த 2 தான் இம்பார்ட்டண்ட். ஓகேயா, சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது கொஸ்டின் இல்லை? ஸோ ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஃபிட்டட்னா எஸ். ஓகே, ஃபர்ஃபிட்டட் எஸ். ஓகே, இப்போ அடுத்த லைன் பார்க்கலாம். ஆஃப் திஸ் 75 ஷேர்ஸ் ஆர் ரீஇஷூட் டு சௌந்தர்யா பை ரிசீவிங் 7 per share பெய்டப். இப்போ 7 ஷேர் பெய்டப் அஸ் 8 per share. ஓகே, ஓகே, சரி. இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா, இது எவ்வளோ ஃபர் ஃபியூச்சருக்கு போகும்?
equal to number of shares, okay, into paid amount. அதான் பார்த்தோம் போன எக்ஸாம்பிளில், அதாவது கான்செப்டில், வாட் எவர் பெய்ட், ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு 100 இன்டு பெய்ட் ஈக்குவல், ஸோ 600 வில் கோ டு ஃபர் ஃபியூச்சர், ஓகேயா. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப் திஸ் 75 ஷேர்ஸ் வேர் ரீஇஷூட் டு சௌந்தர்யா வி ரிசீவிங் 7 பர் ஷேர். சரி, இப்போ எவ்வளோ ரீஇஷூ பண்ணியிருக்காங்க, ஸோ ரீஇஷ்யூனா ஒன்றும் இல்லை, திரும்ப இன்னொரு இப்போ ஒருத்தர் வேண்டான்னா இன்னொருத்தர் எடுத்துப்பார், அவ்வளோதான். ஸோ ரீஇஷ்யூ ஈக்குவல் டு 75 ஷேர்ஸ், கரெக்ட், 75 ஷேர்ஸ். அதுக்கு பெய்டப் ஈக்குவல் டு 8, ஓகே, ரிசீவ்ஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, போன தடவை 10 பெய்டப், ஓகே, ஆனால் இந்த தடவை 8 பெய்டப் தான். அப்போ you are losing 2 here, correct, 10 collect பண்ண இடத்துல நீங்கள் 8 தான் பண்ணுவீங்க, அதில் ரிசீவ்டு 7 தான், ஓகேயா. சரி, இப்போ என்ன பண்ணணுன்னா, எவ்வளோ பணம் வந்திருக்கு பார்க்கணும. ரிசீவ்டு இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கீங்க, 7 பர் ஷேர், ஓகேயா. ஸோ 75 இன்ட்டு 7 அதான் ரிசீவ்டு. லாஸ் ஈக்குவல் டு லாஸ் ஆர் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 1, அதாவது 8 - 7, ஓகேயா, 8 ருபீஸ் 7 பண்ணிட்டாங்க, ஓகே. சரி, இப்போ ஸோ இது வந்து இது செகண்ட் பார்ட், ஓகே, இது ரீஇஷூ. இப்போ தேர்டு வந்து எவ்வளோ வந்து கேபிட்டல் ரிசர்வுக்கு போகும் சார், இது என்ன சார் புதுசாக இருக்குது ஸ்டெப் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கலெக்ட் பண்ணீங்களே 600 ருபீஸ், ஓகே, அது கம்பெனிக்கு ஃப்ரீயாக வந்த பணம் பேசிக்கலி, கரெக்ட், ஏன்னா அது ரீஇஷூ பண்ணிட்டீங்க அதை. அப்போ இந்த 600ல் ஏதாவது லாஸ் இருந்தால் அந்த லாஸ் போக மிச்சம் இருக்கிறது என்னென்னா, தட் பிலாங்ஸ் டு ஆல் த ஷேர் ஹோல்டர்ஸ், அதான் முக்கியம். சரி, இப்போ இந்த ஃபர்ஃபிட் பண்ணாங்களே, இப்போ இது வந்து இட் பிலாங்ஸ் டு ஆல் த ஷேர் ஹோல்டர்ஸ், ஏன்னா மிச்சம் எல்லோரும் பேமெண்ட் பண்ணாங்க, கரெக்டாக, ஆல் பிகாஸ் எவ்ரிபடி எல்ஸ் பெய்டு 10 ருபீஸ், இவங்க மாத்திரம் தான் பேமெண்ட் பண்ணல, அதனால் இந்த 600 ருபீஸ் யாருக்கும் போகாது, கம்பெனிக்கு லாபம் கிடையாது, அது தட் பிலாங்ஸ் டு ஆல் த ஷேர் ஹோல்டர்ஸ், அதனால் அதை கேபிட்டல் ரிசர்வ்னு ஒரு இடத்துல வச்சுருவாங்க, அவ்வளோதான், பேசிக்கலி ஒரு ரிசர்வில் வச்சுருவாங்க, ஸோ தட் அதை வந்து நார்மலாக யூஸ் பண்ண முடியாது, ஓகேயா. ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளோ போவோம் கேபிட்டல் ரிசர்வுக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அதாவது ரிசீவ் பண்ணது 75, ஓகே, லாஸ், ஓகே, இப்போ வந்து ஃபர்ஃபிட் அமௌண்ட் ஈக்குவல்ட்டு எவ்வளோ, 6, ஓகே, அப்புறம் லாஸ் ஆன் ரீஇஷூ ஈக்குவல் டு 1, கரெக்டாக, ஏன்னா 8 ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ சொல்லிட்டு 7 தான் கலெக்ட் பண்ணாங்க, இப்போ 1 ருபீ லாஸ், ஓகே. அப்போ எவ்வளோ போகும் கேபிட்டல் ரிசர்வுக்கு, ஈக்குவல் டு 5 × 75 ஷேர்ஸ், ஓகேயா, அது இப்படி போட்டுக்கணும், 75 × 5 இட் இஸ் ஈக்குவல் டு 375 ருபீஸ் போகும் கேபிட்டல் ரிசர்வுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் வந்து 600 போகும், இதுக்கு ஃபர் ஃபியூச்சருக்கு, ஓகே, ஃபர் ஃபியூச்சருக்கு 600 போகும். அடுத்தது லாஸ் ஆன் ரீஇஷூ இஸ் ஈக்குவல் டு 75, ஓகே, அடுத்த ஆன்சர், ஓகே, தேர்ட் ஆன்சர் கேபிட்டல் ரிசர்வுக்கு 375, ஓகேயா. இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக புரியும், ஓகே, ஜேர்னல் என்ட்ரி இருக்குது. ஃபஸ்ட் என்ட்ரி என்ன, அந்த 800 ருபீஸ் ரிவர்ஸ் பண்ணிடணும், அதாவது இங்கே கால்ட் அப் 800, ஓகே, அதில் 600 வந்திருக்குது, 600 வில் கோ டு ஃபர் ஃபியூச்சர் அக்கௌண்ட், ஓகேயா. ஸோ அதுதான் 600 வில் கோ டு ஃபர் ஃபியூச்சர் அக்கௌண்ட், அந்த மிச்சம் அன்பெய்டு வந்து 2 ருபீஸ், அது அந்த காலுக்கு போயிடும். ஈக்குவிட்டி, ஷோ ஈக்குவிட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் டு ஈக்குவிட்டி ஷேர் கால் டு ஃபர் ஃபியூச்சர் அக்கௌண்ட் 600, ஓகேயா. ஸோ ஃபர் ஃபியூச்சர் 600 டேலி ஆகிடுச்சு, ஓகே. அடுத்தது என்ன சொன்னேன், லாஸ் ஆன் ரீஇஷூ 75, ஓகே, அது இருக்க பார்க்கலாமா இங்கே, ஓகே. இப்போ 75 ஷேர்ஸ் ரீஇஷூ பண்ணாங்க,
7 rupees கலெக்ட் பண்ணாங்க. ஓகே சார், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. அப்புறம் அதை ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட், அதை லாஸ் ஆன் ரீஇஷ்யூ. லாஸ் ஆன் ரீஇஷ்யூ எவ்வளோ? 75 into 1 டூ ஈக்விட்டி ஷேர் ரேப்பில் அக்கௌண்ட் போட்டணும். ஏன்னா 75 into 8 rupees ஃபேஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அப்போ 75 rupees இஸ் அ லாஸ் ஆன் ரீஇஷ்யூ. இதுவும் டேலி ஆகிடுச்சு. கடைசியாக என்னது, ஹவு மச் இல் கோ டு கேபிட்டல் ரிசர்வ்? இந்த 75 ஷேர்ஸ்க்கு மிச்சம் என்ன பணம் இருக்கோ அதுதான் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 375 டு கேபிட்டல் ரிசர்வ் 75 into 5 இதுதான் இங்கே போட்டிருந்தேன். அதாவது 75 into 5 எப்படி வந்ததுன்னா அந்த ஃபர்ஃபிட்டட் அமௌண்ட் 6, அதை விச் இஸ் இந்த ஃபஸ்ட் ஷேர் ஹோல்டர் பே பண்ணது. அப்புறம் லாஸ் வந்து ரீஇஷ்யூவில் 1 rupee. ஸோ அது போக ஓகே, இப்போ 75 into 5 375 வில் கோ டு கேபிட்டல் ரிசர்வ். இதுதான் தேர்ட் என்ட்ரி. ஓகேயா, ஸோ இந்த ஒர்க்கிங்கை முக்கியம் நீங்களும் ஒரு தடவை போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.